அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன. இந்த மூன்று அடிப்படையான அம்சங்களையும் தெரிந்து கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை இலகுவானதாக மாறுகின்றது. முதலாவது லா ராஹத்த ஃபி துன்யா. இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஓய்வை எதிர்பார்க்க முடியாது. உலக வாழ்க்கை என்பது சோதனை களமானது. எனவே மனிதன் தொடர்ந்தும் ஒவ்வொரு விதத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். எனவே எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஓய்வை இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. எனவே ஒரு மனிதனுக்கு ஓய்வு கிடைப்பது என்பது அது அவனுடைய மரணத்தை தொடர்ந்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது லா சலாமத்த வினன்னாஸ். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது மனிதர்களுடைய பாதுகாப்பு பெற்று வாழவே முடியாது. எப்போது எம்மை சூழ இருக்கின்ற மனிதர்களால் ஏதோ ஒரு வகையில் எமக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய தீங்குகள் எப்போதும் எம்மை சூழ்ந்திருக்கும். இவை இதனை அறிந்த நிலையில், உணர்ந்த நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எனவே பொறுமை என்கின்ற ஆயுதம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. மூன்றாவது லா நஜாத்த மினல் மவுத். மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக செல்வம் அறிவு ஆற்றல் திறன் மிக்கவனாக இருந்தாலும் யாராலும் மரணத்தை வென்று இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே மரணம் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கின்றது. ஆனால் அது நிறைவு வாழ்க்கையின் நிறைவு அல்ல, அது உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே இந்த அம்சங்களை ஆழமாக நம்பி வாழ்கின்ற போதும் நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ